நற்றிணையின் வெற்றிப்படிகள். மனிதனின் வாழ்வியல் பருவங்களில் குறிப்பிடத்தக்க பருவங்கள் இரண்டு. அவை இளமை பருவம் மற்றும் உண்மை பருவம். இதனை தொடக்கம் முடிவு என்றும் குறிப்பிடுவர். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் விரும்பும் பருவம் இவ்வளவே பருவமே. இதுவே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த பருவமாகும். உடலும் உள்ளமும் விரைந்து செயல்படக்கூடிய பருவம் இதுதான். அதனால்தான் இப்பருவத்தினை ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசு என்று வழக்கில் மக்கள் கூறுகின்றனர். இப்பருவத்தின் தன்மையினை இளங்கன்று பயமறியாது என்று முதுமொழி எடுத்துரைக்கின்றது. இளம் வயதுதான் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். பச்சை மரத்தில் ஆணையடித்தால் எங்கனம் அதிவேகமாக இறங்குமோ அது போன்று இளம் வயதில் விரைவில் அனைத்தையும் கற்கலாம். மனமானது எதனை உள்வாங்கிக் கொள்ளும் பக்குவம் வாய்ந்தது இளமை காலம். அதன் இதனை கருத்தில் கொண்டே நமது முன்னோர்கள் இளமையிகள் என்று பலமொழி வாயிலாக கூறியுள்ளனர். இளமையில் கற்கும் கல்வி அடிப்படையானது. இளமையில் கற்பது அனைத்திற்கும் அஸ்திவாரம் போன்றதாகும். அதனால்தான் நமது அரசும் உலகில் உள்ள ஏனைய அரசுகளும் தொடக்க நிலை கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கட்டாய கல்வினை சட்டமாக்கியுள்ளது. முதுமை பருவத்தில் ஒருவன் மகிழ்வுடன் வாழ விரும்பினால் இளமை காலத்தை வீணாக்காது சோம்பலுக்காது உழைத்தல் வேண்டும். இத்தகைய வாழ்வியல் முன்னேற்ற கருத்தினை இளமையில் சோம்பல் முதுமையில் வறுமை என்ற பழமொழி எடுத்துரைக்கின்றது. இந்த தலைப்பிற்கு ஒரு புது கவிதை. இதையும் கொஞ்சம் கேளுங்களே. இளமையில்கள் சொல்லி சென்றார் ஔவையார். புத்தகங்களை சுமக்கும் வயதில் கல் சுமக்கும் சிறுவனை பார்க்காம, சாப்பிட அடம்பிடிக்கும் வயதில் எச்சில் தட்டுக்களும் சிறுவனை பார்க்காம, சுகாதாரம் பேண அம்மாவை நடும் வயதில் வாகனங்களை சுத்தம் செய்யும் சிறுவனை பார்க்காம, பட்டாசு வெளிச்சத்தை வேடிக்கை பார்க்கும் வயதில் தொழிற்சாலையில் கருகி போகிற சிறுவனை பார்க்காம, இளம் பருவத்தில் கல்வி பெறுவதையே முதற்கடமையாக கொள்ள வேண்டும். வறுமை செல்வாக்கு அல்லது மற்ற காரணத்திற்காகவும் கல்வி பெறுவதில் கவனம் செய்யக்கூடாது. மேலும் கல்வியானது பொருள் ஈட்டுவதற்கு மட்டுமல்ல நல்வழியில் வாழ்வதற்கும் வழிகாட்டியாக விளங்க வேண்டும். அத்தகைய கல்வியை இளமையில் கற்பது தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும். எனவே இளமை கல்வியை ஆதரிப்போம். நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வோம். நன்றி.